அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. அதாவது பணம், அதாவது பணம் செல்வாக்கு நிறைய இருக்கு ஒருவருக்கு, ஒருத்தருக்கு ஒரு ஒரு ஆளுக்கு இருக்குன்னு வச்சுங்களேன், அவரு என்ன வேணாலும் வாங்கலாம். அதாவது அவர் நினைச்ச எல்லாமே காரு பிளைட் என்ன வேணாலும் வாங்கலாம் வச்சுங்களேன், அவரு அவரும் கோயிலுக்கு போறாரு சரிங்களா, போயிட்டு அங்கேயும் அவருக்கு செல்வாக்கு மாலை மரியாதை எல்லாம் கிடைக்கும். பணம் இருக்குது அதனால ஐயர் ஓடியாந்து முதல்ல அவனுக்கு தான் மாலை போடுவோம், நல்ல பக்தன் கூட போட மாட்டானே. இல்லாதப்பட்டவன் அதே மாதிரி வராங்க, அவனும் சாமி விட்டு போறான் சரி. ஆனா ரெண்டு பேருமே வெளியே வந்துட்டு இதுல பணத்தால கடவுளை அடைய முடியுமாங்க? பணத்தால் கடவுளை அடைய முடியாது, பணத்தாலேயோ ஏழையாலேயோ பணக்காரனாக இருந்தாலோ ஏழையாக இருந்தாலோ கடவுளை அடைய முடியாது, மனத்தால் தான் கடவுளை அடைய முடியும். ஆனால் இங்கே கிடைக்கிறது என்ன, யார் போகிற கடவுள் வந்து பணக்காரா நீ பணக்காரப்பா உனக்கு மாலை போட்டாரா, கூலிக்கு வேலை செய்கிற ஐயர் போடுறான், ஏன்னா போட்டால் தான் ஐநூறுரூபா வைப்பான், நீ போ நீ என்ன வைப்பியா அஞ்சு ரூபா போடுவேன், அஞ்சு ரூபா போட்டீங்கன்னா அந்த விபத்து போடும்போது காற்றுலேயே பாதி போயிடும், உன் கை கூட கிடைக்கிறது. பணக்காரர் போனால் சாமி மேலே இருக்கிற ஏற்று மாலை ஏற்று உங்கத்தில் போட்டுருவான், அப்போ சாமியும் கம்மும் தாங்க அது பணக்காரை பார்த்துட்டு இல்லையா. இதெல்லாம் புரியாது, இதெல்லாம் புரியணுன்னா அறிவு வளர்ச்சி போகணும். அதனால் பணக்காரனா ஏழையா கடவுளுக்கு சம்பந்தமே கிடையாது, நீ எத்தனை கோடி வச்சிருந்த ஒரு கோமணம் கூட உன் கூட வரப்போறதில்லை, இது எல்லாருக்குமே தெரியும். தெரிஞ்சிருந்தால் அவன் அதையே தான் செய்வான், ஏன்னா அவன் சொல்லுவான் நான் மனுஷன்ட்டு மிருகம் மாதிரியே வாழ்ந்துன்னுக்குறான். மனுஷன்னாவே அன்பு செலுத்துறது தான் மனுஷன், ஆணவத்தை காட்டுறது மனுஷன் இல்லை, ஆணவத்தை காட்டுறது மிருகம். சிங்கம் இருக்கு தெரியுமா, அது வேற சிங்கத்தை சேர்க்காது, அந்த ஏரியாவுக்கு வந்துருந்தாவே வேற காட்டிலேருந்து இந்த காட்டுக்கு ஒரு சிங்கம் வந்ததுன்னு வச்சுக்கோ, இருக்கிற சிங்கம்லாம் போட்டு அதை கட்சி போட்டு தேச்சி விடும். குரங்கு இருக்கு தெரியுமா, அது ஒரு கூட்டம் இருக்கும், அதில் வேற ஏத்துலேருந்து வந்தால் குரங்கு சேர்க்காது இல்லை. ஆனால் இந்த மனுஷங்கிறானே அதை விட கேவலமாக இருக்கிறான், அன்பாக இருக்கிறது தான் மனுஷன், மனசு இருக்குது அவனுக்கு, அதுக்கு மனசு கிடையாது உயிர் இருக்குது. இது புரிஞ்சிக்காமல் வாழறவனுக்கு போய் என்ன சொல்லி கொடுத்து அவன் திருந்துவான், ஒருபோதும் அவன் மாறமாட்டான். எவ்வளோ பெரிய பணக்காரனாக இருந்தாலும் ஏழையாக இருந்தாலும் இறைவன் விரும்புகிறதே இல்லை பணத்தையோ ஏழ்மையோ, இறைவன் விரும்புகிறது உன் சுத்தமான மனசு விரும்புகிறான், உன் சுத்தமான ஆன்மாவை விரும்புகிறான் இறைவன், ஆனால் இவன் அதை கொடுக்க மாட்டேன்றான் இல்லையா. இப்போ வெங்கடேஷ் பெருமாளுக்கு உண்டியில் எத்தனை போய் பண்டல் பண்டலாக போடுறாங்க, இப்போது வெங்கடேஷ் பெருமாள் ஒரு 2000 ரூபாய் எடுத்து போய் தண்ணி அடிச்சுக்கிறாரா, ஒரு 2000 ரூபாய் எடுத்து சிகரெட் வாங்கி பிடிச்சிக்கிறாரா, அப்போ இவன் யாருக்கு போட்டான் சொல்லு, பெருமாளுக்கு போட்டார், பெருமாள் எடுத்துக்கணும், அதை இப்போ எனக்கு குத்தி நான் இல்லை என் பாட்டில் போட்டு போடுவேன், அப்போ மனுஷன் தானே எடுத்துக்கிறான், அப்போ மனுஷன் போடுறது மனுஷனுக்கு தான் போகமே தவிர கடவுளுக்கு போகாது, இது புரியணும். கடவுளுக்கு நல்ல மனசை கொடுக்கணும், பணத்தை கொடுத்து வாங்க முடியாது கடவுள்கிட்ட, கடவுள் விரும்புறது மனசை, ஏன்னா படைச்சவன் அவன். ஆனால் நீ பணத்தை காட்டி கடவுளை மயக்கவே முடியாது, மனுஷனை ஒன்றா மயக்கின்னு உட்காந்துங்களாம், அங்கதான் போய் 10,000 ரூபா போட்டு அடுத்த வருஷம் 1,00,000 வருது நினைக்கிறாங்க. யார் நீ எத்தனை பேர் அங்கே பிச்சை தின்னுக்கிறான் இல்லை அப்படித்தானே திருப்பி பாரு, இந்த ஏமாத்தல் வரலாம், நான் பாம்பா வந்தாரு ஐயரா வந்தாரு 1,000 நோட்டீஸ் சேர்த்து கொடுத்தா அடிச்சு கொடுத்தா நீ அடுத்த வருஷம் திருப்பதி மேலே அவருக்கு ஏழ்மலையான் மேலே பில்டிங் கட்டிக்கலாம், இது இந்த ஏமாத்தல் வரலாம் வேணாம். திருப்பதியில் எவ்வளோ பிச்சைக்காரங்கிறான் சொல்லு, ஏன் திருப்பதி ஃபுல்லாக பணக்காரனாக தானே இருக்கணும், திருப்பதியில் இருக்கிறானப்பா எங்கே இருந்தாலும் உன் விதிப்படி தான் உன் வாழ்க்கை, ஏழ்மலையான் பக்கத்தில் உட்காந்து நீ பிச்சை தான் எடுத்துன்னுப்ப, உனக்கு எது விதிக்கப்பட்டதா தான், நீ எந்த கடவுளை கும்பிட்றதாலும் நீ பணக்காரன் ஆக முடியாது, எந்த கடவுளை கும்பிட்றாலும் நீ பிச்சைக்காரனாகவும் ஆக மாட்டேன். மனசு ஓணும், இறைவன் கேட்கறது மனசை சுத்தம் பண்ணு முதல்ல, அதில் அழுக்க சேர்க்காத, அதை கருப்பாக்கி வச்சுக்காத, கடவுள் வந்தால் தெரியாது உனக்கு. அதனால் மனசை வெள்ளையாக்கு, அன்பு மக்கள் மேலே செலுத்து, அதுதான் இறை வழிபாடு தவிர அகங்காரத்தை செலுத்தினா இறை வழிபாடே கிடையாது, எத்தனை கடவுளை கும்பிட்டாலும் பிரயோஜனம் கிடையாது, எவ்வளோ கோடி வச்சிருந்தாலும் கடவுளை பார்க்க முடியாது, சம்பந்தமே கிடையாது, வாங்கி பார்ப்பான் கடவுளை, கடவுளை வந்து பணம் இருக்குது எங்கிட்ட இல்லை உங்ககிட்ட பணம் இருக்குது நீ வாங்கி போய் வீட்டில் பூட்டிக்கலாமா, கடவுளை பொட்டியில் திறந்து திறந்து கடவுளை பார்த்துட்டு வச்சுக்கலாமா. பணம்ன்றது தான் இந்த உலகத்தை சார்ந்தது, கடவுள்ன்றது பரத்தை சார்ந்தது. சொல்லு யாரா பணக்காரன், யாரா கடவுள் பக்தி உள்ள வாடா என் கூட வெளியேறணும்.
மீசையுள்ள ஆண்பிள்ளை சிங்கங்கள் எவனேதும் இருந்தால் வெளியினில் என்கூட வாருங்கள். நாசி நிரம்பவும் மயிர்தான், இரண்டு கால் நடுவிலும் ஒரு கூடை மயிர்தான். அந்த ரோசம் கெடுவாரெல்லாம் என்கடை மயிர்தான். குணங்குடி கொண்டாலே தன் உயிர்க்கு உயிர்தான். படிக்கும் படிக்கட்டு பதங்கெட்டு போனாலும் போகட்டும், பரலோபிகள் ஆனாலும் ஆகட்டும், குடிக்க கஞ்சியும் மற்றும் குண்டிக்கு துணியும் மற்றும் குருடராய் போனாலும் போட்டான். கடவுள் வழியை வச்சுக்கின்னு நான் ஏமாற்றி கோடிக்கணக்கில் சேர்த்தேன்னா கட்சியில் எனக்கு குடிக்க தண்ணி கிடைக்காது, குண்டிக்கு துணியும் கிடைக்காதான். குணங்குடி மாஸ்தான் சொல்கிறார். நித்திய ஜோதி, இந்த பரஞ்சோதி, இந்த மாதிரி நிறைய ஜோதிகள் பேர் வந்திருக்குயா. சரி, அந்த ஜோதிகள் பேர் வர காரணம் என்னங்கய்யா? இதில் முக்கியமாக என்ன கேட்க வந்துன்னா, இப்போ நம்ம ஆசிரமத்தில் ஒரு சேனல் ஆரம்பிச்சிங்க நித்திய ஜோதின்னு, இதுக்கு விளக்கம் என்னங்கய்யா? மகான்கள் வந்து மனிதனுக்குள்ளே இருக்கிற ஒளியை பார்த்தாங்க. அந்த ஒளியாகப்பட்டது எப்படி இருக்குன்னா, நித்தியம் இருக்கும், டெய்லி இருக்குது. அந்த ஒளி இல்லைன்னா மனுஷன் வாழ மாட்டான், செத்து போயிடலாம். அந்த ஒளி தான் உயிர் அவனுக்கு. அது உபதேசத்தில் உச்சக்கட்டத்தில் சரியான பாடம் பண்ணியிருந்தால் பார்ப்பாங்க, பண்ணாத சும்மா உபதேசம் வாங்கிட்டு ஊர் சுற்றின்னு வந்தால் பார்க்க முடியாது, அது தெரியாது. அப்போது அது நித்தியமும் இருக்குது, அன்றாடம் இருக்குது. அந்த ஜோதிக்கு பேர் நித்திய ஜோதி. இப்போ எனக்கு கூட எங்கள் அப்பா அம்மா தெரிஞ்சு வச்சாங்களோ தெரியாமல் வச்சாங்களோ எனக்கு தெரியாது. நாடு நந்தத்தை நாடு, நித்தியம் நந்தத்தை நாடுன்னாங்க. எனக்கு பேர் நித்தியானந்தம். ஆனால் அவங்க பேர் வச்சாங்க நித்தியம் ஆனந்தமாக இருந்தால், ஒரு நாள் கூட ஆனந்தமாக துக்கத்தில் தான் இருக்கிறது. அது மாதிரி ஒவ்வொன்றையும் மகான்கள் அனுபவித்தாங்க. அப்போ நித்திய ஜோதினா மனிதனுக்குள்ளே நிரந்தரமாக எரிகிற ஜோதி நித்திய ஜோதி. பரஞ்சோதி மனிதனை கடந்து இறைவனாக இருக்கிறது பரஞ்சோதி. அதனால தான் நான் வீடியோவில் கூட சொல்லியிருப்பேன், ஒரு மனிதனுக்குள்ளே வந்து ஒரு மனிதன் வந்து இந்த உபதேசங்களில் வாங்கி சீராக பண்ணான்னா மூணு விதமான ஜோதியை மனுஷன் பார்க்கணும். அவன் தான் முழு மனுஷன், ஆறறிவு பட்ச மனுஷன் சொல்லியிருப்பேன். ஜீவஜோதி ஆத்மஜோதி பரஞ்சோதின்னு சொல்லியிருப்பேன். உயிரினுடைய ஒளியை பார்க்கணும், ஆத்மாவினுடைய ஒளியை பார்க்கணும், கடவுளினுடைய பேரொளியும் பார்க்கணும். அப்படி எவன் ஒருத்தன் பார்த்தானோ அவன்தான் முழு ஞானி, அவன்தான் முழு மனுஷன் சொல்லியிருப்பேன். அவன்தான் ஆறறிவு படித்த மனுஷன். மீதியெல்லாம் சும்மா ஒப்புக்கு ஆறு அறிவுன்னு சொல்லிக்கிட்டு இருந்துட்டு ஆனால் எதையும் பார்க்க முடியாத ஊரையே பார்த்துன்னுக்கிறது உண்டு. அதனால் இந்த நித்திய ஜோதினா அன்றாடம் எரிஞ்சு தனக்குள்ளே எரிகிற ஜோதி நித்திய ஜோதி. அதனால தான் சிவாய்க்கிற ஓடி ஓடி உட்கலந்த ஜோதியின்னார். உள்ளே இருக்கிற பேரொலிடாதுன்னார். அப்போ அந்த ஒளி உனக்குள்ளவே இருக்குது, அதை நீ பார்த்தீங்கன்னா தாண்டா மோட்சம் முக்திக்கெல்லாம் வழி. இதை பார்க்காத நீ ஊரெல்லாம் பார்த்தீங்கன்னா உனக்கு மோட்சமும் கிடையாது முக்தியும் கிடையாது, குழி தாண்டா கிடைக்கும்னார். அதனால் நித்திய ஜோதின்றது அன்னாடம் எரியிறது, பரஞ்சோதின்றது உன்னையும் கடந்து இறைவன் எரியிறது பரஞ்சோதி. அது என்ன வச்சுக்கினாங்களோ அது அவங்கவுங்க வீட்டுக்கு தான் தெரியும். எனக்கு எதுக்கு வச்சாங்கன்னு எனக்கு தெரியும், ஏன்னா நான் யாருக்கும் பேர் வச்சு கொடுக்கறதில்லை. அதனால் எனக்கு தெரியாது, வச்சுக்கணுங்கள தான் இந்த கேள்வி கேட்கணும்பா. சரிங்கய்யா, அந்த சீர்காழி கோவிந்தராஜன் வந்து ஒரு பாட்டு படிக்காருங்கய்யா, அது பக்தி பாடலில் ஒரு பாட்டு படிக்கிறாரு. அதாவது இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இட தேடி எங்கேயோ அலைகின்றான் ஞானத்தங்கமணி, ஒரு பாட்டு படிக்கிறாங்க. அதுக்கு என்னங்கய்யா பொருள் விளக்கம், அது என்னங்கய்யா கொஞ்சம் தெளிவாக சொல்லி? எத்தனை வாட்டி தான் சொல்லுவோண்டா சாமி. சீர்காழி கோவிந்தராஜன் இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகின்றான் ஞானத்தங்கமணி திருவர்ச்செல்வரில் பாடிட்டார். இந்த பாட்டை கண்ணதாசன் எழுதிட்டார். இந்த பாட்டு சிவவாய்க்கர் பாட்டு இல்லையா? என்ன சொல்கிறாரு, ஓடி ஓடி உட்கலந்த ஜோதியை நாடி நாடி நாட்களும் கழிந்து போய் வாடி 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 போன மாந்தர்கள் கோடி கோடி எண்ணிருந்தோ. ஒரு கடவுளுன்ற ஒரு ஒளியை தேடி காடு மோடு கோயில் குளங்கள்லாம் சுற்றி கிடக்கிறான், எங்கேயும் கடவுளை பார்த்ததே கிடையாது. ஆனால் அது சரி, எங்கே சுற்றியும் பார்த்ததில்ல, எவ்வளோ ஐயோ அளவிட்டே சொல்ல முடியாது, செத்து போனவன் பார்க்காம காடு மோடெல்லாம் கடவுளை தேடி சுற்றி செத்தவனை எவ்வளோன்னு எண்ணி சொல்லவே முடியாதுப்பா, அத்தனை கோடி செத்து போயிட்டான். சரிப்பா, காடு மோடெல்லாம் தேடி சுற்றி கடவுளையே பார்க்க முடியல, அப்போ எப்படி தான் பார்க்கறது அப்படின்னா, உருதரித்த நாடியில் ஒடுங்குகின்ற வாய்வினை கருத்தினால் இருத்தியே கபாலமேற்ற வல்லாரல் விருத்தரும் பலராவார் மேனியும் சிவந்தடும் அருள்தரித்த பாதம் அம்மை பாதம் உண்மையே. அப்போது கடவுள்ன்றது எங்கே இருக்குது? இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி.
தனக்குள்ளவே கடவுள் இருக்குது, அதை ஊட்டு போட்டு ஊர் ஊரா கோயில் கோயிலா சுத்தி நின்றா கடவுள் எப்பாவது உங்ககிட்ட பேசினியாடா, நீ அதுகிட்ட பேசினியாடான்னு கேள்வி கேட்குறோம். அப்ப கடவுள் எங்க இருக்குது? நீ தானடா கடவுள்ன்றா, தான் இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி. கடவுள் இல்லாத இடத்துல போய் சிலைங்களாண்ட கும்பிட்டு கும்பிட்டு தான் கடவுள்ன்ட்டு வரிய, அது எப்போவாது பேசுச்சா? பேசலையே. இளமையில் செய்ய வேண்டிய விஷயத்தை போய் முதுமையில் செய்துங்கிற உன்னோட மூடம் இருப்பானாடான்னு கேள்வி கேட்குறான் சாமி. சொல்லு. இப்போ சினிமா பாட்டில் இப்படி எல்லாத்துக்கும் அறிவுரை சொல்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்கய்யா? அறிவுரை இல்லை, அதெல்லாம் மகான்கள் பாடல். அது இப்போ ஒரு பாட்டு இருக்குது, நாதர் முடி மீது இருக்கும் நல்ல பாம்பே, உனக்கு நல்ல பெயர் வைத்தது யார் சொல்லு பாம்பே, ஆதிசிவன் தலையமர்ந்த ஆணவமா அவன் அங்கமெல்லாம் விளையாடும் தைரியமா, ஊர் கொடுத்த பால் குடித்து உயிர் வளர்த்தாய், பால் உண்ட சுவை மாறு முன்னே நன்றி மறந்தாய். இருக்குதா இல்லையா? இந்த பாடலும் பாம்பாட்டி சித்தர் பாடல். இது கண்ணதாசன் என்ன பண்ணார், இந்த ஜனங்களுக்கு புரிகிற மாதிரி எளிமையாக சொன்னார். கண்ணதாசனை மாதிரி கம்பனுக்கு அடுத்த கவி யாரும் கிடையாது தமிழ்நாட்டில். கம்பன் தான் கவி, ஆனால் கம்பனுக்கு அடுத்த கவி யாருன்னா தமிழ்நாட்டில் கண்ணதாசன் தான். கண்ணதாசனை மாதிரி எளிமையாக இந்த ஜனங்களுக்கு புரிய வச்ச, கடவுள் விஷயமாக இருந்தாலும் சரி வாழ்க்கை இருந்தாலும் சரி எது இருந்தாலும் கண்ணதாசனை மாதிரி புரிய வச்ச கவிஞன் யாரும் கிடையாது. அவ்வளோ எளிமையாக புரிய வச்சார். அவர் என்ன சொல்கிறாரு, நாதர் முடி மீது இருக்கும் நாகப்பாம்பே, உனக்கு நச்சி பை வைத்தது யார் சொல்லு பாம்பேன்றார். யார்? பாம்பாட்டி. நாதர்னா சிவமால இருக்கிற நல்ல பாம்பே, நீ விசப்பையை யார் வச்சது உனக்கு அப்படின்னு சொல்கிறார் அவர் பாம்பாட்டி. இவர் நாதர் முடி மீது இருக்கும் நல்ல பாம்பே, உனக்கு நல்ல பெயர் வைத்தது யார் சொல்லு பாம்பேன்றார் கண்ணதாசன். இந்த மாதிரி எல்லாமே கண்ணதாசன் எளிமையாக இந்த ஏழைங்க மக்கள் பாமரை மக்கள் புரிஞ்சுக்கணும்னு கண்ணதாசன் கவி எழுதினார். கண்ணதாசன் ஒரு மகான், அவர் சொல்லுவாங்க குடிகாரன், அதனால தான் மகான் ஆனான்றால். உலகத்தை மறந்து இருந்தான், கடவுளையே நினச்சின்னு இருந்தான். கண்ணான்ற பாட்டு கண்ணதாசன் இருந்த மாதிரி உலகத்தில் எவனாலும் எந்த கவிஞனும் எந்த ஞானி கூட பாடலை. அதனால் கண்ணதாசனை மாதிரி இந்த எளிமையான பாடல். அதனால் தெய்வம்ன்றது மனிதனுக்குள்ளே இருக்குது. மனிதன் ஒருத்தன் இல்லைன்னா தெய்வம்னு ஒன்று கிடையாது. இது புரிகிற வரைக்கும் மனுஷன் மூடத்தனமாக சுற்றிக்கிட்டு தான் இருப்பான், அவனை யாரும் திருத்திட முடியாது. ஏன்னா இந்த மாடு இருக்குது தெரியுமா, அது உன் வீட்டில் இருந்தது, உன் வீட்டிலேருந்து நான் துட்டு குத்து வாங்கிட்டு வந்துட்டேன், என் வீட்டாண்ட எத்தனை விட்டேன்னா சரி ஒரு துட்டு குத்து வாங்கிட்டு வரேன், அங்கே நிற்காது, உங்கள்கிட்ட தான் வந்துடும் இல்லையா, அது இருந்து இந்த பழகி போச்சு. அதே மாதிரி இந்த கோயிலை சுற்றுறவங்க சுற்றி சுற்றி பழகி போயிட்டாங்க, அவங்களுக்கு எவ்வளோ தான் நான் நல்லதை பற்றி உண்மையை சொன்னேன் எடுக்க மாட்டாங்க, அவனுக்கு அங்கே போய் வந்தால் தான் திருப்தி. அதனால் அதுக்காக சொல்கிறான், அடே கடவுள் உனக்குள்ளே இருக்குதுடா, அது ஏன்டா தேட மாட்டேன்ற, இல்லாத இடத்துலலாம் போய் தேடி கிடக்கிறேடான்றது தான், இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலையினா ஞானத்தங்கம்மா, ஞானம்ன்றது உனக்குள்ளே இருக்குதுடா, இதை விட்டு விட்டு ஊரில் இருந்து தேடணும் உன்ன மாதிரி, நீ பழனிக்கு போய் உட்காந்துல அந்த மாதிரின்னு வச்சுக்கோ. சொல்லு. உலகத்தில் உள்ள என்னுடைய சீடர்களுக்கும் உலகம் புல்லா பரவியிருக்கும் என்னுடைய அருமை பக்தர்களுக்கும் என்னுடைய ஆத்ம வணக்கம். பிரம்மசூத்திர குழுலையும் என்னுடைய சார்பிலையும் உங்களுக்கு எல்லோருக்கும் வாழ்த்துக்களை சொல்கிறேன். இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல வேண்டியதாக இருக்குது. இந்த மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு குரு எப்போவுமே ஆசிரமத்தில் இருப்பார் அப்படின்ற நினைவோடு என்ன பண்ணிடுறாங்க, என்றைக்கு வரேன் போகிறேன்னு கூட ஒரு ஃபோன் கூட பண்ணுறதில்ல, நேராக கிளம்பி அவங்க வந்துடுறாங்க. ஏதோ பக்கத்தில் இருக்கிறவங்க வந்தாங்கன்னா கூட சரி மூடி இருக்குதுன்னு போயிடலாம், ஆனால் ரொம்ப தூரத்தில் 600 கிலோமீட்ரு 800 கிலோமீட்டர்லேருந்து வந்துட்டு ஆசிரமம் மூடி இருக்கும்போது போகும்போது அது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. நான் பல வீடியோக்களில் நான் சொல்லியிருக்கிறேன், பௌர்ணமிக்கு மட்டும் வாங்க, இல்லை ரொம்ப தூரத்துலேருந்து வரவங்க பௌர்ணமிக்கு முன்னால் வாங்க, அப்படி வந்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை இருக்காது, நானும் அங்கே இருப்பேன், உங்களுக்கு எல்லா சலுகையும் அங்கே கிடைக்கும். அதே நேரத்தில் பௌர்ணமியை தவிர முன்னால் தவிர மற்ற அன்டைமில் வரும்போது ஆசிரமம் மூடி இருக்கும், அப்படி மூடி இருக்கும்போது நீங்கள் வந்து ஏமாந்து போக வேண்டியதாக இருக்குது, அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு கோ. அப்புறமா இந்த லேடிஸுங்க ஜென்ஸுங்களுக்கு வந்து நம்ம அங்கே வேஷ்டி டவல் வச்சுருக்குறோம்,
அந்த வேஸ்ட்டு டவுல் வந்து நம்ம லாபம் வச்சு விற்கிறது கிடையாது. கடையில் எவ்வளோ விற்கிறாங்களோ அதே வேலை தான் அங்கே வாங்க முடியாதுன்றதுக்காக நம்ம வாங்கி வச்சுருந்து கொடுக்குறோம். ஆனால் லேடிஸுக்கு புடவையோ ஜாக்கெட்டோ நம்ம வைக்க முடியாது, செட் பண்ண முடியாது. ஏன்னா சிலர் சுடிதார் போட்டிருப்பாங்க, சிலர் சாரீ கட்டின்னு இருப்பாங்க, அதை அங்கே செட் பண்ணி வைக்க முடியாததால் தயவுசெய்து யாராவது உபதேசம் வாங்கணும்னு நினைக்கிறவங்க வெள்ளை புடவையும் வெள்ளை ப்ளவுஸும் கட்டிக்குங்க. அதே நேரத்தில் சில பேர் புடவை கட்டாதவங்க வெள்ளை கலர் இல்லாமல் சுடிதார் போட்டுன்னு வாங்க, அது பிரச்சனையே இல்லை. கலரில் இங்கே துணிக்கு இல்லாமல் வந்துட்டிங்கன்னா அது உபதேசம் கொடுக்க முடியாது. ஏன்னா ஒயிட்டில் எல்லாருக்கும் உபதேசம் கொடுக்கும்போது நீங்கள் மட்டும் கலர் துணி கட்டின்னு வந்தோன்னா உபதேசம் கொடுக்க முடியாமல் போயிடுது. அதனால் பல பேருக்கு வருத்தப்பட்டு போகிறாங்க. நீங்கள் வரும்போது வெள்ளை சாரி வெள்ளை ப்ளவுஸ் அதை கையில் எடுத்துன்னு வந்து இங்கே ஆசிரமத்தில் மாற்றிங்க. வரும்போது நீங்கள் கலர் கட்டின்னு வந்தாலும் பரவாயில்ல, ஆசிரமத்தில் வந்து வெள்ளை புடவையும் வெள்ளை ஜாக்கெட்டும் மாற்றிக்கணும். அதே மாதிரி சுடிதார் தான் போடுறன்றவங்க வெள்ளை கலர் சுடிதார் எந்த கலரும் இல்லாமல் எடுத்துன்னு வந்து ஆசிரமம் வரும்போது நீங்கள் கலர் போட்டுன்னு வந்தாலும் ஆசிரமத்தில் வந்து ஒயிட்டாக மாற்றிக்கணும். இல்லாமல் எல்லோருக்கும் ஒரு வார்த்தை விஷயத்தை சொல்லிக்கிறேன். பிரம்மசூத்திர குழு சார்பில் 4 புக்கு இங்கே வெளியிட்டு இருக்கிறோம். ஒன்று சீடர்கள் கேள்விகளும் குருவின் பதிலும் அப்படின்ட்டு ஒரு புக்கு. இந்த புக்கை வாங்கி படித்தீங்கன்னா பல சீடர்கள் கேட்ட கேள்விகளுக்கு நான் சொன்ன பதில்கள் இருக்கும். அது நீங்கள் கேட்க வேண்டிய கேள்வியும் அதில் இருக்கலாம். அதை கேட்கும்போது உங்களுக்கு மனசில் இருக்கிற சந்தேகங்கள் போயிடும். இந்த புக்கை வாங்கி படிக்கலாம். அடுத்தது மௌனம் பேசுமா அப்படின்ற ஒரு புக்கும் வெளியிட்டிருக்கிறோம். இது கிட்டத்தட்ட 10 வருஷமாக வெளியிட்டுருக்குறோம். இப்போ 2வது முறை இதை வெளியிட்டிருக்கிறோம். இந்த மௌனம் பேசுமான்ற புக்கை படித்தீங்கன்னா ஞானத்தை பற்றி இதில் தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி சரம் பார்த்தால் பரம் பார்க்கலாம் அப்படின்ற புக்கு வெளியிட்டிருக்கிறோம். இந்த சரமன்னா என்ன, பரமன்னா என்ன, சரமன்னா உயிர், பரமன்னா இறைவன் அப்படின்றத பற்றி இதில் எழுதியிருப்போம். இதை படித்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா விஷயங்களும் ஞானத்துக்கு தேவையான விஷயங்கள் கிடைக்கும். இதை படித்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இது மூணும் இல்லாமல் இது 4வது புக்கு. கனடாவிலேருந்து சிவகுமாரன் அவர் வந்து என்னுடைய வாழ்க்கை வரலாறை எழுதி வெளியிட்டிருக்கிறாரு. இதை படித்தீங்கன்னா என்னை பற்றி தெரிஞ்சுக்கலாம், நான் எப்படி இந்த ஞானத்தை அடைஞ்சேன் அப்படின்றத பற்றியும் தெரிஞ்சுக்கலாம். இதில் என்னுடைய வாழ்க்கை வரலாறு அடங்கியிருக்குது. இதை பார்த்தீங்கன்னா இதில் எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்கலாம். இந்த 4 புக்கும் சேர்த்து 525 ரூபா ஆகுது. இந்த 525 ரூபா உங்களுக்கு வந்து வாங்கிக்க முடியாதவங்க சரியான அட்ரஸ் சிவகுமாருக்கு அமிச்சிங்கன்னா அவர் சிவகுமார் உங்களுக்கு புக்கு அமுச்சிட்டு கூட பணம் அமுச்சிங்கன்னா கூட பரவாயில்ல, இல்லை பணம் அமுச்சு அட்ரஸும் அமுச்சிங்கனாலும் பரவாயில்ல. வெளிநாட்டில் இருக்கிறவங்க பணம் அனுப்ப தேவையில்லை, முதல்ல புக்கு வாங்கிக்கோங்க. புக்கு வரும்போது அது எவ்வளோ சார்ஜின்றது அப்போ சொல்லுவோம், அதுக்கேற்ற மாதிரி பணம் கொடுக்கலாம். லோக்கலில் இருக்கிறவங்க பணம் கொடுத்து புக்கு வாங்கினாலும் சரி, 4 புக்கும் சேர்த்து 525 ரூபா. அந்த புக்குங்களை வாங்கி படித்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் கிடைக்கும், ஆசிரமத்தினுடைய அட்ரஸும் கிடைக்கும். அது சிவகுமாரை கான்டாக்ட் பண்ணிக்கினீங்கன்னா அந்த புக்கை உங்களுக்கு பார்சல் அனுப்புறதுக்கு அவர் ஏற்பாடுகள் பண்ணி தருவார். அதனால் நீங்கள் அதை வாங்கி படித்து பயனடையலாம். ஆசிரமம் கட்டிக்கின்னு இருக்கிறோம். இப்போது ஆசிரமத்து மேலேயே கட்டலாம் அப்படின்னு ஐடியா பண்ணோம். ஆசிரமத்து மேலே கட்டினோம்னா 3 ரூமுக்கு மேலே போட முடியல. அதனால் எங்கள் பசங்களுக்கு 1 கிரவுண்டு இடம் இருந்தது. அந்த 1 கிரவுண்டு இடத்த ஆசிரமத்துக்காக நான் எடுத்துக்கினேன். இப்போ அதில் தான் நாளையிலேருந்து வேலை துவங்குறாங்க. அந்த வேலைக்காக முடிஞ்சவங்க உதவி பண்ணிங்கன்னா அந்த ஆசிரமத்தினுடைய அந்த தங்கக்கூடிய இடம் சிறப்பாக கட்டி முடித்து வர வெளிநாட்டிலேருந்து வரவங்க தங்கிறதுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். போன மாதம் பவர் அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி.